फ्रेंड्स वेलकम बैक टू माय चैनल बिश एंड मी இன்னைக்கு நம்ம சேனல்ல கடையில வாங்குற மாதிரியே சூப்பரான கட்லட் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் நடுவுல நான் நிறைய டிப்ஸ் சொல்லிருக்கேன் மறக்காம வீடியோவை ஃபுல்லா பாருங்க ரெசிபிக்குள்ள போலாம் வாங்க தேவையான பொருட்கள் 2 கேரட் 4-5 பீன்ஸ் கொஞ்சம் முட்டைக்கோஸ் இஞ்சி பேஸ்ட் பூண்டு பேஸ்ட் ஒரு பெரிய வெங்காயம் இதெல்லாம் குட்டி குட்டியா கட் பண்ணி வெச்சுக்கணும் ரெண்டு பொட்டேட்டோ அதையும் குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன் அப்புறம் பிரெட் கிரம்ஸ் செய்ய 3 பிரெட் எடுத்து வச்சிருக்கேன் ஃபர்ஸ்ட் நம்ம பிரெட் கிரம்ஸ் செஞ்சிரலாம் அதுக்கு நான் இன்னைக்கு 3 ஸ்லைஸ் ஆஃப் பிரெட் எடுத்துர்க்கேன் இத வந்து மிக்ஸில போட்டு கிரைண்ட் பண்ணிட்டு வந்தறலாம் இப்போ நான் இத மிக்ஸில போட்டு கிரைண்ட் பண்ணிட்டு வந்துட்டேன் இப்போ ஒரு பானை ஹீட் பண்ணிட்டு நம்ம கிரைண்ட் பண்ணிட்டு வந்த பிரெட் வந்து இதல போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் பிரவுன் ஆகற வரைக்கும் நல்ல ஒரு 2 மினிட்ஸ் இப்படி பண்ணிட்டே இருந்தா நல்ல மொறுமொறுன்னு வரும் 2 மினிட்ஸ் கழிச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு இப்போ 2 மினிட்ஸ் கழிச்சு பார்த்தோம்னா பிரெட் எல்லாம் நல்லா பிரவுன் கலர்ல வந்திருக்கு நல்லா மொறுமொறுன்னு வந்திருக்கு இப்போ இத தனியா எடுத்து வச்சுக்கலாம் நம்ம கட்லட் செய்ய ஸ்டார்ட் பண்ணிரலாம் ஒரு panல 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் நிறைய ஆயில் ஆட் பண்ண கூடாது ஆயில் சூடானதும் 1/4 ஸ்பூன் இஞ்சி பேஸ்ட் 1/4 ஸ்பூன் பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு இத நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இது கூடவே நாம எடுத்து வச்சிருக்க வெங்காயமும் ஆட் பண்ணிக்கலாம் சேர்த்துட்டு வெங்காயம் வதங்கற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்ப வெங்காயம் கொஞ்சம் வதங்கிச்சு இது கூடவே இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம் ரொம்ப சின்ன சின்னதா கட் பண்ணனும் இது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்க பொட்டேட்டோஸ் சேர்த்துக்கலாம் பட்டாணி இருந்தா பட்டாணி கூட சேர்த்துக்கலாம் அது கூட நல்லா இருக்கும் சேர்த்துட்டு இத நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இத நான் 1 நிமிஷம் நல்லா வதக்கிட்டேன் இது கூட தேவையான அளவு உப்பு நான் 1 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிட்டேன் அப்புறம் சில்லி பவுடர் गरम मसाला हाफ स्पून मंजल तूल हाफ स्पून सेटे ना निम्स वदा कल लिट क्लोज கூடவே நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி chili powder ஆட் பண்ணிக்கிறேன் just ஒரு கலருக்காக இப்போ நான் இத லிட் போட்டு ஒரு 1 மினிட் குக்க பண்ணிட்டேன் இது கூட கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம் சும்மா ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்த போறோம் ரொம்ப ஆட் பண்ண கூடாது தண்ணி சேர்த்துட்டு ஒரு டைம் கலந்து விட்டுட்டு
மறுபடியும் லிட் போட்டு லோ फ्लेம்ல வெச்சு ஒரு 5 मिनिट्स குக்க பண்ணா அப்பதான் நமக்கு வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா வேகும். இப்போ நான் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வைக்க போறேன். ஒரு 5 मिनिट्स கழிச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இப்ப அது வெந்துட்டு இருக்க கேப்ல நாம வந்து கோட்டிங்க்கு ரெடி பண்ணிரலாம். அதுக்கு ஒரு கப்ல 2 ஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்துக்கலாம். நான் 3 ஸ்பூன் மைதா எடுத்துட்டேன். இது கூட கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா mix பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப கெட்டியா இருக்க கூடாது. ரொம்ப தண்ணியாவும் இருக்க கூடாது. இப்போ நான் இத வந்து mix பண்ணிட்டேன். இது இருக்கட்டும். இப்போ நான் இத வெச்சு ஒரு 5 मिनिट्स ஆயிடுச்சு. ஓபன் பண்ணி பார்க்கலாம். நடுவுல நான் ஒரு 2 டைம்ஸ் எடுத்து கலந்து விட்டேன். பாத்தீங்கன்னா இப்ப அடி குடிக்காம இருக்கு. தண்ணியும் நல்லா சுண்டிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம அடுப்பு வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்ப நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். பண்ணிட்டு இதல கொஞ்சமா மைதா சேர்த்துக்கலாம். ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு. அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பிரெட் கிரம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா mix பண்ணிட்டு இத வந்து ஆற வச்சு எடுத்துட்டு வந்தறலாம். ஆறதுக்கு முன்னாடியே இத நல்லா மசிச்சு விட்டுக்கணும். இத நம்ம கலந்து விட்டுட்டு மசிச்சு விட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு பொட்டேட்டோ மேஷர் எடுத்து இத நான் நல்லா மேஷ் பண்ணிக்க போறேன். இது இல்லனா சும்மா கரண்டில இல்லனா டம்ளர் வெச்சு கூட மேஷ் பண்ணிக்கலாம். மத்து இருந்தா கூட அத வெச்சு கூட மேஷ் பண்ணிக்கலாம். ரொம்ப நசுக்கணும் தேவையில்லை. சும்மா லைட்டா பிரஷர் கொடுத்து கொஞ்சமா இதெல்லாம் மேஷ் ஆனா போதும். நான் இத வந்து மேஷ் பண்ணிட்டேன். இத ஆற வெச்சு எடுத்துட்டு வந்தறலாம். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இதெல்லாம் எடுத்து நம்ம ரவுண்ட் பண்ணி வெச்சுக்கலாம். இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணி வெச்சுக்கலாம். நான் எல்லாத்தையும் ரவுண்ட் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் எல்லாத்தையுமே உருண்டை புடிச்சு வச்சிருக்கேன். இத வந்து உங்களுக்கு எந்த ஷேப்ல வேணுமோ அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. நான் கொஞ்சூண்டு கையில எண்ணெய் தடவிட்டேன். அப்பதான் கையில ஒட்டாம வரும். இத வந்து நான் இன்னைக்கு ரவுண்ட் ஷேப்ல தான் செய்ய போறேன். கிட்ஸ்க்கெல்லாம் குடுக்குறீங்கன்னா ஸ்கொயர் ஷேப் அப்புறம் ஹார்ட் இன் ஷேப் அந்த மாதிரி எல்லாம் போட்டு குடுக்கலாம். இதே மாதிரி இது எல்லாத்தையுமே செஞ்சு வச்சுக்கலாம். இப்போ நான் இது எல்லாத்தையுமே இப்படி செஞ்சுட்டேன். இந்த மாதிரி உங்களுக்கு ஷேப் வரல அப்படின்னா இது உருண்டை பொடிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த மிக்ஸ் இருந்தது இல்ல அது கூடயே வந்து கொஞ்சமா இன்னும் எக்ஸ்ட்ரா மைதா சேர்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா இந்த மாதிரி வந்துரும். இப்ப இது எடுத்து இந்த மைதா மிக்சர் இருக்குல்ல அதுல சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பிரெட் கிரம்ஸ்ல டிப் பண்ணிட்டு ஆயில் வந்து நான் panல ஹீட் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. இத வந்து இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து 4 போட்டுருக்கேன். இத வந்து லோ फ्लेம்ல வெச்சு ஒரு 5 मिनिट्स குக்க பண்ணிட்டு அப்புறமே திருப்பி போடணும். 5 मिनिट्स இப்ப குக்க ஆகட்டும். இப்ப ஒரு 3 मिनिट्स ஆயிடுச்சு. இத திருப்பி போட்டுக்கலாம்.
ரெண்டு சைடும் நல்லா கோல்டன் பிரவுன் கலர்ல வந்துருச்சுனா நமக்கு கட்லட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இன்னொரு சைடு பாயில் பண்ணிட்டோம். இன்னொரு சைடு குக்க ஆகட்டும். இப்போ இது குக்க ஆகிடுச்சு. ரெண்டு சைடும் நல்லா பிரவுன் கலர்ல ஆயிடுச்சு. இத வந்து எடுத்துக்கலாம். சூப்பரான வெஜ் கட்லட் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ற வரைக்கும் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.